இந்து சமயத்திலே சனாதன தர்மத்தின்படி எந்த ஒரு ஜாதிக்கும் கூட உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்வதற்கு இங்கே அருகதை கிடையாது என்று மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ராமானுஜர் அவர்கள் பிறந்த மதம் இது, பிறந்த ஊர் இது, பிறந்த மண் இது, வாழ்ந்த மண் இது. அதனால்தான் கடைசி காலத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களே ராமானுஜத்தருடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார், எழுதி முடித்தும் விட்டார். அதன் மூலமாக தனக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கும் போல எனக்கு தெரியாது, நாம் பார்த்தோம். அதையெல்லாம் தாண்டி இந்த மதத்தில் எப்படி ஒரு ஒரு கோயிலிலும் கூட கடவுளுக்கு இணையாக ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் வைத்து வழிபாடு செய்கின்றோம். 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதிலே 42 நாயன்மார்கள் பிராமணர்கள் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கிய நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 42 நாயன்மார்கள் பிராமண சமுதாயத்தில் இருந்தவர்கள் கிடையாது. ஒரு ஒரு கோயிலிலுமே கடவுளுக்கு இணையாக வைத்து நாயன்மார்களை வழிபாடு செய்கின்றோம். அதே போல் 12 ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள் என்றால் 10 ஆழ்வார்கள் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. அவர்களையும் ஒரு ஒரு கோவிலிலே கடவுளுக்கு இணையாக வைத்து ஆழ்வார்கள் நாயன்மார்களை வேண்டி கடவுளுக்கு இணையாக நாம் வழிபாடு செய்கின்றோம். அப்படிப்பட்ட மதம் இது. 2000-2500 காலத்திற்கு மேலே தமிழகத்தில் பல விதமான தமிழ் புராணங்களை பல விஷயத்தில் பதித்திருக்கோம். எங்கேயும் கூட ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து இங்கே இந்து மதம் இருந்தது கிடையாது. இந்த மதத்தில் தன்னுடைய சிஷ்யன் என் திருச்சியில் அரங்கநாதர் அவர்கள் தன்னுடைய சிஷ்யனை கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சிஷ்யனை கோயிலுக்குள் அனுப்பி தன்னை பார்க்கவில்லை என்று சொன்னபொழுது தன்னுடைய அடியானுக்காக திருப்பாணாழ்வருக்காக எந்த பட்டர் உள்ளே விடமாட்டார் என்று சொன்னாரோ அந்த பட்டருடைய தலையிலே திருப்பாணாழ்வரை சுமந்து வந்து என்னை பார்க்க செய்ய வேண்டும் என்று சொன்ன திருவரங்கனுடைய மண். இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய இந்து மதத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் இந்த மண்ணிலே இந்த மதத்திலே இருக்கிறது என்று தொடர்ந்து பேச முடியும். திருப்பாணாழ்வர் ஊருக்கு போனோம்னா இன்றைக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைடில் இருக்கும். எதற்கென்றால் ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்தபொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம். இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு திருப்பாணாழ்வர் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்து புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக சர்ச்சையிலே பேசி சர்ச்சையிலே சிக்கி தொடர்ந்து தனி தமிழ்நாடு அதை தாண்டி ஒரு ஒரு விஷயமும் கூட ஒரு ஒரு மாதமும் கூட திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இப்பொழுது அண்ணன் ராஜா அவர்கள் தொடர்ந்து ஏன் சர்ச்சை பேச வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தமிழக மக்களினுடைய கோபம் எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பார்த்து இந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு பக்கம் லஞ்ச லாவண்யம் என்பது பெருத்து கிடைக்கிறது. இதன் மூலமாக சாமானிய பொதுமக்களுக்கு நல்லது எங்கேயும் நடக்கவில்லை என்பது திமுக அரசுக்கே தெரியும். இதை போன்ற சர்ச்சை பேச்சு மூலமாக மக்களுடைய கவனத்தை திருப்பி அதை ஒரு பேசும் பொருளாக நடத்தி காட்டி விடலாம் என்று திமுக நினைத்தால் அது மாபெரும் தவறு. அது குறிப்பாக இந்த பேச்சில் எப்படி சூத்ர சமுதாயத்தை இன்று இவரே ஒரு அடையாளப்படுத்தி அது கீழ் ஜாதி என்று இவரே சொல்லி அதில் பிறந்தவர்கள் குறிப்பாக வேசியினுடைய மகன்கள் மகள்கள் என்று இவரே சொல்லி அரசியலில் எப்படிப்பட்ட நாகரிகமான பேச்சுக்களை பார்க்க வேண்டிய தமிழக மக்களுக்கு அரசியலினுடைய தரத்தை நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் இங்கே குறைத்து காட்டியிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது வழக்கை பதிவு செய்து உள்ளே அனுப்புவது திமுக அரசினுடைய ஒரு புதிய ஒரு வாடிக்கையாக நாம் பார்க்கின்றோம். அதாவது ஏ ராஜா அவர்களுடைய சர்ச்சை பேச்சை கண்டித்து யாராவது பேசினாங்கன்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் பாலாஜி உத்தமராஜாக இருக்கலாம், இதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதற்கு முன்பு கோவில்பட்டி, வெள்ளூர் போன்ற அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் அவங்க போய் போஸ்டர் ஒட்டினாங்க, இதை கண்டித்து அது ஒரு காரணம். காவல்துறையே வந்து காவல்துறையே தன்னிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சண்டை போட்டதாக அவர்களே ஒரு வழக்கை புனைந்து அதிலே சில நான் பைலபிள் செக்ஷன் வருவதை போல கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தேதியில் ஊட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஊட்டி மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் உட்பட 8 பேர் சிறையில் இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் இன்று காலையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் முன்பு 100 தொண்டர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு வேறு வேறு கல்யாண மண்டபத்திலே கோவிலே வைத்திருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியில் 2 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், கோவில்பட்டியிலே 6 தொண்டர்கள், வெள்ளூரிலே 103 தொண்டர்கள். தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த விஷயத்திற்காக எதிர்த்து குரல் கொடுத்ததற்காக போலியான வழக்குகள் புனையப்பட்டு முதன் முதலாக இந்த 353 ஐபிசி அதாவது காவல்துறை பணியை செய்ய வந்த பொழுது
காவல்துறையை தடுத்ததாக ஒரு வழக்கை கொண்டு வந்து அது நான் பைலபிளாக அதை காட்டி, அதாவது இவர்கள் பேசிய கருத்துக்கள் மூலமாக சமுதாயத்திற்கிடையே பிரச்சனை உருவாக்குதல், 153 ஐபிசி என்கின்ற செக்ஷனை போட்டு, அதாவது ராஜா அவர்கள் பேசிய கருத்துக்கள்னால் சமுதாயத்துக்குள்ள பிளவு ஏற்படாதாம், அதை கண்டித்து கேட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய கருத்துக்கள் தலைவருடைய கருத்துக்களால் சமுதாயத்திலே பிளவு ஏற்படுவது என்று சொல்லி போட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய வாடிக்கை என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது எல்லோ எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழக மண்ணிலே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஒரு ஒரு விதத்திலே வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம்தான். ஒரு சாதாரண தமிழர்கள் தங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது அரசியலையும் கூர்மையாக கவனிக்கின்றார்கள். இந்த பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய செக். இதில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போய் பத்திரிகை நண்பர்கள் கேட்குறாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா, ஒரு அமைச்சர் சொல்கிறாரு எனக்கு காது கேட்காதுங்கிறார். அதனால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் அந்த அமைச்சருக்கு ஒரு காது கேட்கக்கூடிய கருவியை வாங்கி அனுப்பியிருக்கின்றார்கள். இதை பொறுத்துக்கொண்டு அடுத்த முறை பத்திரிகை நண்பர்களுடைய பேட்டிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று. மிச்ச அமைச்சர்கள் பத்திரிகை நண்பர் அங்கே பார்த்தாவே இங்கே பின்னாங்கால் படிரெடுத்து ஓடுகின்றார்கள். இதெல்லாம் புதுக்காட்சி தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக திமுகவை சார்ந்த எந்த அமைச்சர்களும் வெளியே வந்து இல்லை ராஜா அண்ணா அவர்கள் சொன்னது சரிதான், சனாதன தர்மம் என்பது இதுதான், அதில் இதை போன்ற கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு எங்கேயுமே அவரை டிஃபெண்ட் பண்ணி திமுகவில் யாருமே பேசலை. ஆனால் திமுகவில் சில பேருக்கு இந்த மாதிரி ஏவி ஏவி விட்டு அரசியலே நானும் இருக்கின்றேன் என்று காட்டிக்கொள்வதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்லை நாம் போராட்டம் பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே ஒரு 10,000 நம்முடைய தொண்டர்கள் மக்களை கொண்டு வந்து போராட்டம் செய்கின்றோம் என்பது இந்த முறை கிடையாது. இந்த முறை தமிழகம் முழுவதுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஊட்டியில் எனக்கு இந்த எம்பி வேண்டாம், இதை போன்ற கருத்துக்கள் சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதி வேண்டாம் என்று கையெழுத்து இயக்கம் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களாக எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தேதியில் கிட்டத்தட்ட அது 20 லட்சம் கையெழுத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கும் கூட ஒரு கையெழுத்து போடும் பொழுது அதன் மூலமாக அந்த தாக்கம் கிடைக்கிறது. கையெழுத்து போடும் பொழுது உணர்ந்து கையெழுத்து போடுகின்றார்கள். இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை நான் எதிர்க்கின்றேன் என்று இந்த கூட்டப்பட்ட இந்த அனைத்து கையெழுத்தும் கூட தமிழகத்தினுடைய ஆளுநர் இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் இதை அனுப்பி வைப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ராஜா அவர்கள் எம்பியாக அந்த பணியில் இருப்பதற்கு தகுதியில்லை என்று சொல்லி இந்தியா முழுவதுமே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட கமிட்டிக்கும் ஸ்பீக்கருக்கும் தமிழகத்தை சாராதவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. யூபியிலிருந்து பீகாரிலிருந்து தமிழகத்தில் கட்சியை சார்ந்தவர்கள் கட்சியை சாராதவர்கள் அவங்களாகவே ஸ்பீக்கரனுடைய இமெயில் ஐடி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அங்கேயும் ஒரு பக்கம் புகார்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த அரசு நம்ம சத்தம் போட்டால் சில இடத்துல கேட்கறது கிடையாது, வேண்டுமென்றே காதை பொத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி பேசினாலும் கூட எலெக்ஷன் 2024 நடக்குதில்ல, இன்னும் 16 மாதம் இருக்குல்ல, மக்கள் மறந்து விடுவார்கள், நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிங்க. 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.